ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு யஜுர்வேதக்காரர்களுக்கெல்லாம் உப்பா கருமா ஆவணி ஆகட்டும். அதுக்கு போலி செய்கிறது வழக்கம். அதுக்காக போலி செஞ்சுருக்கேன், பருப்பு போலி செஞ்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக போலி ஃபுல்லும் நல்லா பூர்ணம் வந்திருக்கு பாருங்கள். எட்ஜிலெலாம் கூட பூர்ணம் இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பருப்பு போலி. இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் சாய் விஜய் ஸ்ரீஸ் கிச்சன். பருப்பு போலி செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அளவு எல்லாமே ஒரே அளவுலேயே அளந்துக்கலாம். கடலைப்பருப்பு எதில் எடுக்கிறோமோ அதிலே எல்லாத்தையும் அளந்துக்கணும். நல்லா அலம்பிட்டு வந்திருக்கேன். இதில் நல்லா தண்ணி விட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். இதை இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது கூடயே கையோட மேல் மாவும் பிசைஞ்சு வச்சிடலாம், அதுவும் நல்லா ஊறணும். அதுக்கு நான் ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன், ஒரு டம்ளர் மைதா மாவு எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் ஒன்று கோதுமை மாவாகவே எடுத்துக்கலாம், இல்லை மைதா மாவாகவே எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மேல் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கலருக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பிசறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஸ்டிக்கி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்தளவு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெயை விட்டு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பசைஞ்சதுக்கப்புறம் நல்லா மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இதை மூடி போட்டு இதை ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு டம்ளர் கடலைப்பருப்புக்கு நான் 1¼ டம்ளர் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை கரைய விடலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா 3 மணி நேரம் ஆயிருக்கு, நல்லா ஊறியிருக்கு. இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து 1 ஸ்பூன் நெய் விட்டு குக்கரில் வச்சு ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வேகணும், நெய் விடுறதுனால குழையாமல் நல்லா மலர மலர வேகும். அதனால்தான் 1 ஸ்பூன் நெய் விட்டு குக்கரில் வச்சு ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், விசில்லாம் வந்து ஸ்டீம் ரிலீஸ் ஆகிருக்கு, பருப்பு நல்லா பதமாக வெந்திருக்கு. இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக போட்டுற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விப்பரில் சும்மா 2-3 திருப்பினா போகிறோம், நல்ல மாவாயிடும். தெரியறதா பாருங்கள், நல்ல மாவாயிருக்கு. இதெல்லாம் அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டுலாம். இது மாதிரி எல்லா கடலைப்பருப்பையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் கரையை விட்ட வெள்ளத்தை அடுப்பில் வச்சு நல்லா கரையை விடுறேன். வடி கட்டுறதுக்கு அரைச்ச கடலைப்பருப்போட இந்த வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கிளறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் கிளறின் இருந்தால் இந்த ஸ்டேஜுக்கு வரும் 1-5 நிமிஷத்தில். இப்போ இந்த ஸ்டேஜில் வாசனைக்கு ஏலக்காய் பொடியும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இன்னும் 1-5 நிமிஷம் கலந்துட்டு இருந்தோன்னா அல்வா மாதிரி நல்லா பாண்டிலியில் திரண்டு வந்துடும். பாருங்கள், நல்லா திரண்டு வருது, ரெடி ஆகிடுது. நமக்கு இப்போ பூரணும். கொஞ்சம் கூட இதில் தண்ணி இருக்கக்கூடாது. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறட்டும். அது ஒரு பக்கம் ஆறின்ட்டுருக்கு. இப்போ நாம் பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா 5 மணி நேரம் ஆயிருக்கு, நல்லா ரப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள் ஜம்மனு. இதை இப்போ பால்ஸாக நம்ம பிரித்து எடுத்துப்போம். மேல் மாவும் பூரணமும் ஒரே சைஸ் இருக்கணும், அப்போ தான் வந்து போலி ஃபுல்லும் பூரணம் வரும். நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துட்டுருக்கேன் பால்ஸை. இதே மாதிரி பூரணமும் நல்லா ஆறியிருக்கு, இதையும் பால்ஸாக பிரித்து வச்சுட்டுருவோம். அதே சைஸ்க்கு இதையும் பிரிச்சுக்கணும். நான் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு கரெக்டாக மேல் மாவும் பூரணமும் கரெக்டாக ஆகிடும். அதே மாதிரி எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் எடுத்திங்கன்னா மீதம் இல்லாமல் கரெக்டாக ஆகிடும். எல்லாம் இப்போ ஒரு வாழை இலை எடுத்து அதில் நல்லா நல்லெண்ணெயை தடவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு உருண்டை பூரணத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி குழக்கட்டைக்கலாம். மூடுற மாதிரி மூடி எக்ஸ்ட்ரா இருக்க மாவை கட் பண்ணி எடுத்துடலாம்.
இதை நல்லா வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் நல்லெண்ணெய் தடவிருக்கேன். நல்லெண்ணெய் தடவின பக்கம் உள்பக்கமாக வச்சு இந்த மாதிரி இட்டு எடுத்தோன்னா அழகாக ஷேப்லாம் வந்துடும். அவ்வளோதான். இதை நல்லா சூடான தவாவில் போட்டு ரெண்டு பக்கமும் நெய் விட்டு வாட்டி எடுக்கணும். இப்போ இதை அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹைலேயும் வைக்க வேண்டாம், ரொம்ப சிம்லேயும் வைக்க வேண்டாம். எல்லா போலியும் போட்டு எடுக்கிற வரைக்கும் ஃப்ளேம் ஒரே மாதிரி இருக்கட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நெய் கொஞ்சம் தடவி ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா அந்த ஓரத்தெல்லாம் ப்ரெஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுக்கணும். அவ்வளோதான் நம்மளோட சாஃப்டான சூப்பரான பருப்பு போலி ரெடி. ஆம்பளைங்களுக்கு வர ஒரே பண்டிகை இதுதான், முக்கியமான பண்டிகை. இதுக்கு இந்த போலியை செஞ்சு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மேலாக நெய் விட்டும் சாப்பிட்லாம், இல்லை பால் விட்டும் சாப்பிட்லாம், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே அளவோடு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.